சாய்ஸ் லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டோம், ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு லெசன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 இந்தியாவின் மறுகட்டமைப்பு. காலனியத்துக்கு எது பிந்தைய இந்தியாவின், ஏன்னா காலனி ஆட்சிக்கு பின்னாடி இந்தியாவோட மறுகட்டமைப்பு அப்படிங்கிற பாடம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பாடம் இந்த பாடம். முக்கியமான இந்த இந்தியாவை எப்படி பிரித்தாங்க, ஜம்மு காஷ்மீருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் தான். முஸ்லீம்கள் எப்படி கன்வே ஆனாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பிடிஎஃப்பில் தான் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் லைனில் வந்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய பிரிவினைக்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய பிரிவினைக்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய பிரிவினைக்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் எப்போ அறிவிச்சாரு, அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் தான் அது. ஓகே, இந்திய மவுண்ட் பட் ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1947 தான். ஸோ June 14 தான், ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம்னு எடுத்துக்கிட்டால் June 3 அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் June 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா June 14 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் நடந்துச்சு. July 8 ஒன்று நடந்திருக்கும், August 8 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ரெட் கிளிப் வர வச்சு பிரிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா June 3 June 14 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், 1955 ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் மாநாடு பாண்டுங் நகரில் எந்த நாட்டில் நடைபெற்றது? உங்களுக்கு தெரியும் பாண்டுங் நகரில் வந்து மாநாடு நடந்துச்சு, பாண்டுங் மாநாடு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநாடு, ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமே. அது எந்த நாடு, பாண்டுங்கிறது எங்கே இருக்குது? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், கரெக்டாக அடிச்சிடலாம் நினச்சா. அது எந்த நாட்டில் நடந்துச்சு? சீனாவில் தான் நடந்துச்சா, ஜப்பான் நடந்துச்சா, இந்தோனேஷியாவில் நடந்துச்சா, தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சா? ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு, ஸோ இந்தோனேஷியாவில் தான் நடந்துச்சு, ஏன்னா பாண்டுங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்தோனேஷியா. 1955 பாண்டுங், இந்த ரெண்டு வார்த்தையும் மறந்துடாங்க. டெஃபினெட்லி இந்த க்வெஸ்சன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான். ஸோ அடுத்து தேர்ட் க்வெஸ்சன். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், மாநில மறுசீரமைப்பு 1956 நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஹைதராபாத்தை உள்ளடக்கி ஆந்திர பிரதேசம் உருவானது, இதில் எது சரி எது தவறு? ரெண்டுமே சரியா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1957 நிறைவேற்றப்பட்டு நடைபெற்றது, ஹைதராபாத்தை உள்ளடக்கி ஆந்திர பிரதேசம் உருவானது. க்வெஸ்சன் நம்பர் 3, ஸோ ஓகே, ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். அந்த பாடம் அப்படி தான் இருக்கும், ஒன்று ரெண்டும் சரி, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். 56 மொழிவாரி மாநிலம் எல்லாருக்கும் தெரியும், அதேமாதிரி ஆந்திர பிரதேசம் உருவானது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம். க்வெஸ்சன் நம்பர் 4 பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் 4, அரசமைப்பின் சட்டமொழி மிக முக்கியமாக எதிலிருந்து எடுக்கப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 4ல அரசமைப்பின் சட்டமொழி மிக முக்கியமாக எதிலிருந்து எடுக்கப்பட்டது?
ஏன்னா இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் இருந்து இருக்கும். அந்த கொஸ்டின் வேறு, கராச்சி மாநாடு வேறு தான், குறிக்கோள் தீர்மானம் வேறு தான், அனைத்து உலக மனித உரிமை பேரறிக்கையும் வேறு தான். இந்த நாள்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வந்திருப்பாங்க. இது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கொஸ்டின். இது அரசமைப்பின் சட்ட மொழி. அதில் பாருங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தாண்டி மிக முக்கியமாக எதிலிருந்து அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசமைப்பின் சட்ட மொழி எதிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தாண்டி மிக முக்கியமாக அப்படிங்கிறது அந்த ஒரு வரி வந்து ஆயிரம் அர்த்தம் இருக்குது அந்த ஒரு வரி வந்து. ஸோ ஆன்சர் பார்த்துருமா? ஸோ அனைத்துலக மனித உரிமை பேரறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா அரசமைப்பின் சட்ட மொழி குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதைவிட மிக முக்கியமாக அனைத்துலக மனித உரிமை பிரகடனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பேஜ் நம்பர் 120 அந்த பார்த்தீங்கன்னா அந்த கூட்டாமர் ஒரு பிக்சருக்கு கீழே இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் டிசம்பர் 10, 1943 அறிவிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த வரி இருக்கும், அரசமைப்பின் சட்ட மொழி குறிக்கோள் தீர்மானத்திலேருந்து எடுத்திருந்தாலும் அதை விட மிக முக்கியமாக அனைத்துலக மனித உரிமை பேரறிக்கையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. அவசரப்படாதீங்க. கொஸ்டின் நம்பர் 5, திருவாங்கூர் மாநில திவான் சிபி ராமசாமி எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம். திருவாங்கூர் மாநில திவான் சிபி ராமசாமி. ஓகே ஓகே. அப்போ புன்னப்புரா வயலூர் ஆயுத போராட்டம், புன்னப்புரா வயலூர் வயலூர் ஆயுத போராட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போராட்டம். ஏன்னா உங்களுக்கு பிரஜா மண்டல்னா உங்களுக்கு ஒடிசா போராட்டம்னு வந்துடும், அது பழங்குடியினர்கள் இதெல்லாம் சேமாக வரும், ஒடிசா போராட்டம்னு வந்துடும். புன்னப்புரா வயலூர் போராட்டம் தான் என்னது திருவாங்கூர் மாநில அரசுக்கான ஒரு முக்கியமான போராட்டமும் கூட. ரைட், ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தாடிங்க. இணைப்புறுதி ஆவணம், இணைப்புறுதி ஆவணம் என்பது இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ ஆவணம். இது பிரிவினின் போது இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் நாட்டுடன் இணைவதற்காக ஒப்பந்தமாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் அது, இணைப்புறுதி ஆவணம் தானா? ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். கூற்று 1-2 சரிதான். ஏன்னா இணைப்புறுதி ஆவணம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சட்டமொழி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா சட்டமொழி அரசமைப்பின் சட்டமொழி அப்படிங்கிறது அது குறிக்கோள் தீர்மானத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இது இந்திய அரசு சட்டம் 1935 இணைப்புறுதி ஆவணத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியணும். மற்றபடி இது கீழே இருக்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, இது எதில் இருக்குன்னா ஒரு பாக்ஸில் இருக்கும், அந்த பாக்ஸில் இருக்கிற அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ரைட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 7, மவுண்ட் பேட்டன் திட்ட வெளியீட்டிற்கும் இந்தியாவின் விடுதலைக்கும் கால அளவு எத்தனை நாட்கள்? கால அளவு கரெக்டாக எத்தனை நாட்கள் இருந்துச்சு? ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். மவுண்ட் பேட்டன் திட்ட வெளியீடு எப்போ திட்ட வெளியீடுன்னு ஞாபகம் இருக்குல்ல, அவருடைய வெளியீட்டுக்கும் இந்தியா விடுதலைக்கும் 72 நாட்கள். எத்தனை நாட்கள்? ஸோ 72 நாட்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 72 நாட்கள் மட்டுமே. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8, இங்கிலாந்து பிரதமர் கிளமன் அட்லி லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் எதற்குள் இந்தியாவிற்குள் சுதந்திரம் அளித்து விட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்றார். நாங்கள் சுதந்திரம் வழங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி அட்லி வந்து சொன்னார். அது எந்த வருஷம் எந்த தேதி? இல்லை சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அவசரப்படாமல் ஆன்சர் அடிக்கணும். எதற்குள் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
क्वेश्चन नंबर एट ओके आंसर पातव क्वेश्चन नंबर एट ऑप्शन डी करेक्ट ऐना आयती जून मुपद जून मुपद पाता पटकूड़ा अब आयतल इत नून मुपद कोशन ट्विस्ट विषय ऐसा अट्ली वो पड़ा जून मुपद ना कमीवार आना नम्बर मौंट पैटन वाणाप सामी आगस्ट पदे ना सुंद्रता अब सीकर मुड़वर इलेना जून मुपद कट आयर आयती नस्टन रोम इंपार्टान कोशन रईटा रईट अत नंबर कोशिन् எங்கு நடைபெற்ற ஓகே மூணு क्वेश्चन ஒண்ணா காமிக்கிறேன் ஒண்ணு தப்பு இல்ல ஆனா நீங்க ஒவ்வொண்ணுக்கு ஆன்சர் அடிங்க இல்லட்டி அது குழப்பமாயிரும் அடுத்து 9 நம்பர் क्वेश्चन எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான் இன்னைக்கு சொன்னேன் அந்த என்னென்ன மாநாடுன்னு தெரிஞ்சிருக்கணும்ங்கிறதுக்கு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒவ்வொரு क्वेश्चनுக்கு ஆன்சர் அடிங்க காம்ச்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண நினைக்காதீங்க வெயிட் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும் குழம்பிடுவாங்க எங்கு நடைபெற்ற இந்திய அடிப்படை உரிமை அப்படினாலே கராச்சி தான் அடிப்படை உரிமைனாலே என்னடா கராச்சி தான் ஏனா உங்களுக்கு முஸ்லிம் லீக் இந்து முஸ்லிம் அடிப்படையில் இந்தியாவை பிரிக்கணும் அப்படிங்கற கான்செப்ட் தான் லாகூர் மாநாடு இந்து முஸ்லிம் அடிப்படையில் இந்தியா வந்து பிரிக்கணும் அப்படிங்கற மாதிரி தீர்மானம் எடுத்தது தான் லாகூர் மாநாடு இருக்கும் கராச்சில தான் அடிப்படை உரிமை அப்படிங்கற சார்ந்து அந்த முடிவு ஒன்னு எடுத்து வந்திருப்பாங்க இன்னொரு ஒரு மாநாடு இருக்கும் அந்த மாநாட்டுல இன்னொரு முடிவு எடுத்து வந்திருப்பாங்க ஓகே நாக்பூர் அந்த நாக்பூர் மாநாடு இருக்கு பாத்தீங்களா அந்த நாக்பூர் மாநாட்டுல என்ன முடிவு எடுத்துருப்பாங்கன்னா இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கான முக்கியமானது எடுத்து வந்திருப்பாங்க ரைட்டாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கராச்சி அப்படின்னா அடிப்படை உரிமை லாகூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்து முஸ்லீம் பிரச்சனை நாக்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொழிவாரி மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த மாநிலங்கள் மொழிவாரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாநாடு வந்து எடுத்து வந்திருப்பாங்க புரியாங்க உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பஞ்சாபில் மக்கள் தொகை மூன்றில் ஒரு பகுதியினர் யார் பஞ்சாப் இருக்காங்க கிழக்கு பஞ்சாப் அவங்க கேக்குறது கிழக்கு பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப்னா எந்த பக்கம்னு கற்பனை பண்ணி பாருங்க கிழக்கு பஞ்சாப்ல மூன்றில் ஒரு பகுதி இருப்பவர்கள் கிழக்கு பஞ்சாப் ரைட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னதா முஸ்லிம்ஸ் தான் கிழக்கு பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டா உடனே ஏ அண்ட் பி போட்டக்கூடாது ரெண்டு பேரும் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை முஸ்லீம்ஸ் தான் நான் ஏற்கனவே ஒரு படம் வரைஞ்சி காமிச்சேன் கிழக்கு பஞ்சாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு ரெண்டு படம் இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு பஞ்சாப்பில் இவங்க இந்த பக்கம் 37,000 சதுரடி இருக்கும் கிழக்கு பஞ்சாப்னா 37,000 சதுரடி அந்த 37,000 சதுரடியில் 1.5 கோடி அங்கிட்டு இது 1.5 கோடி அங்கிட்டு தான் 1.5 கோடி ஏன்னா அங்கிட்டு மேற்கு பஞ்சாப் தான் 1.5 கோடி இங்கிட்டு நம்ம கிழக்கு பஞ்சாப்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 கோடி தான் 1.5 கோடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44,000 பேர் கிட்ட இவங்க முஸ்லீம்ஸாக தான் இங்கிட்டு இருப்பாங்க அதுதான் மூன்றில் ஒரு பகுதி ஸோ இந்த பக்கம் இந்த மேப் வரைஞ்சி இன்றைக்கி சொல்லி தந்திருந்தேன் அதை கவனிச்சிருந்துருக்கணும் அடுத்து நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் எந்த மாநிலத்தின் எல்லையை மாற்றி அமைக்கலாம் என்று கூறும் உறுப்பு எது இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் எந்த சட்டத்தின் மூலம் இதை வந்து மாற்றி அமைக்கலாம் ஒரு ஸ்டேட்டை வந்து மாற்றி அமைக்கலாம் எந்த உறுப்பு இந்திய அரசியலமைப்பில் 1, 2, 3, 4 மொத்தம் 4 இருக்கும் பகுதி 1ல அதில் எந்த உறுப்பு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆர்டிக்கல் கொஸ்டின் நம்பர் 11க்கு ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 3 ஆர்டிக்கல் நம்பர் 3 அப்படிங்கிறதான் கரெக்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சரியானதை கான் மூவர் ஆணையம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மூவர் ஆணையம் இந்த மூவர் ஆணையம் அப்படிங்கிறத பற்றி சரியானதை எடுங்கிறாங்க 1948 ஜூலை 17 அமைக்கப்பட்டது இது இவர் இதை அமைத்தவர் ராஜேந்திர பிரசாத்
இது மொழிவாரி மாகாண ஆணையம் என்று அழைக்கப்பட்டது. மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் என்று அழைக்கப்பட்டது. 1948 ஜூலை 17 இதில் எது சரி எது தவறு நல்லா மைனூட்டாக பாருங்கள், சின்ன மிஸ்டேக் உள்ளே இருக்கும், நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ 2-3 தான் சரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்புனா ஜூலைன்றிருக்கு, ஜூன் 17 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேதி. அது மூவர் ஆணையம் அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா 1948 ஜூன் 17 என்னைக்கு ஜூன் 17 அதை மறந்துடவே மறந்துடாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதம் அந்த தேதி ஜூன் 17. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள். ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க க்வெஸ்சன் நம்பரை போட்டு. இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி யார்? காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள். ஓகே, ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்திய வெளியுறவு கொள்கை சிற்பி யார்? நேரு தான். ஸோ காந்தி படுகொலை செய்யப்பட்டது எப்போ? ஜனவரி 30, 1948 தான். ரொம்ப ஈஸி தான், ரைட். ஸோ அடுத்த க்வெஸ்சனை பார்ப்போம். கால வரிசைப்படுத்துக. இந்திய சுதந்திரம் குறித்து அட்லியின் அறிவிப்பு, நேருவின் இடைக்கால அரசாங்கம், மவுண்ட் பேட்டன் திட்டம். இதை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ஓகே, ஆன்சர் பி. ஏனா ஸோ நேருவின் இடைக்கால அரசாங்கம் 46, அதுக்கப்புறம் அட்லியோட அறிவிப்பு தான் கிட்டத்தட்ட முதல் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டர்ன் திட்டம் தான் ஜூன் 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ 2-1-3 பி தான் கரெக்டு. அடுத்து டில்லி ஒப்பந்தம். டில்லி ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது? இது ரொம்ப சூப்பர் க்வெஸ்சன். டெல்லி ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது? நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பேன், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா நேருக்கும் லியாக்கத் அலி கான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு. ஸோ ஆன்சர் பார்த்துருவோம். ஏப்ரல் 8 1950 ஏப்ரல் 8 நேரு அவர்களுக்கும் இவர் சிறுவ லியாக்கத் அலி கான் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கணும், அதான் டெல்லி ஒப்பந்தம். சிறுபான்மை நம்பிக்கையை மீட்டெடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில்திறன் பயிற்சி அளிக்கணும் நிறையா பேர் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் முஸ்லீம்ஸ் நிறையா பேர் நம்பிக்கையோடு இங்கே தங்கலாம் அப்படிங்கிற முடிவு கூட வருவாங்க. அதான் டெல்லி ஒப்பந்தம். யார் யாருக்கு நடந்ததுன்னு கூட கேட்கலாம். நேரு மற்றும் லியாக்கத் அலி கான், ரைட். அடுத்த க்வெஸ்சன் 17. கஃபிலா என்பது கொலையாற கும்பலை சேர்ந்தவர்களா, எல்லையை கடப்பதற்கான என்ற அகதிகள் நீண்ட வரிசையா, சிறுபான்மையின மக்களா, எதுவும் இல்லை. நான் நீ நடத்தும்போது சொன்னேன் கஃபிலான்னா என்னன்னு. ஓகே, ரொம்ப ஈஸி தான், நீண்ட வரிசை. ஸோ எல்லையை கடப்பிற்கா நீண்ட அகதிகள் இருந்தாங்களே அந்த நீண்ட வரிசை தான் கஃபிலா. நிற்கும் போது காஃபி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக க்வெஸ்சன் 18 கரெக்டாக பொருத்திடுங்க. ரெண்டே 2 டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ பசலலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம், நேரு அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 வரும்.
ஜே ரெட் கிளிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லை வரையறை ஆணையம் வித்தியாசம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ஜேபிக்குள்ள அதாவது பி தான் ஆப்ஷன் வரும், பி தான் ஆப்ஷன் வரும், இந்த பி தான் ஆப்ஷன் வரும். ஏன்னா ஒன்றுக்கு மூணு ஜேபி குழு 1948 ரைட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிளிப் அப்படிங்கிறதுக்கு இது வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசலலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வரும், நேர அறிக்கை இது வரும், அவ்வளோதான். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். 19 1960 மே மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. 1966 பஞ்சாப் மாகாணம், பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் என மூன்று மாநிலமாக பிரிக்கப்பட்டது. இதில் எது சரி எது தவறு? க்வெஸ்சன் நம்பர் 19 ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ 1-2 சரிதான். ஏன்னா உங்களுக்கு குஜராத் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் 60 உருவாக்குனாங்க, அதே 66 உங்களுக்கு என்னாச்சு ஹிமாச்சல பிரதேசமும் ஹரியானாவும் உருவாக்குனாங்க. ஸோ 1-2 சரிதான். ஸோ அடுத்த க்வெஸ்சன், பட்டாபி சீதாராமையா எந்த மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பட்டாபி சீதாராமையா எந்த மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த இது. ஓகே, ஆன்சர் சொல்லிடுவோம், ஜெய்ப்பூர். ஏன்னா ஜெய்ப்பூரில் தான் அவர் என்ன பண்ணார் அந்த மாநாட்டில், மொழிவாரி மாநில கோரிக்கை வந்து என்னென்னா ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமை தலைவராக தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் ஜேவிபி கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பட்டாபி சீதாராமையா ஜெய்ப்பூர் ஜெயிச்சர்லான்னு போனார், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை நம்பிலாம் கதைக்காகாதுங்கிற மாதிரி அது சொதப்பிடுச்சு கடைசியில் அது ஜெய்ப்பூர். அடுத்து டெல்லி ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கிடையே நடந்தது? இந்த சொன்னா அப்பாதே சொன்னா இந்த க்வெஸ்சன் கேட்டாங்க பாருங்கள். டெல்லி ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கு இடையே நடந்தது? ஸோ அப்பாதே ஆன்சர் பண்ணிட்டேன், இருந்தாலும் யோசிச்சு கூட அடிங்க. ஸோ நேரு மற்றும் லியாகத் அலி அவங்க ரெண்டு பேருக்கு தான் நடந்துச்சு டெல்லி ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம் 1950 April 8 இருக்கு பார்த்தீங்களா, அது யார் யாருக்கு நடந்துச்சு? நேருக்கும் லியாகத் அலிக்கும் தான் நடந்துச்சு. அப்போ ஏ அன் சி கரெக்டான். அடுத்தது, இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து 1922 காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்டது. பிரிட்டிஷாரின் வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இதில் எது சரி எது தவறு? நல்ல மைனூட்டாக பார்த்தா தெரியும் எது சரி எது தவறுன்னு. ஸோ ஏ தான் கரெக்டு, ஏன்னா 1 சரி 2 தவறு. ஏன்னா பிரிட்டிஷோட வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் வந்து என்ன சில ஏற்றுக்கலை, அதை வந்து பரிசீலனை கூட பண்ணிக்கல, அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படிங்கிற போது இந்தியர்கள் தான் அந்த வெள்ளை அறிக்கை என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தியர்களாகிய எங்களுக்கு எழுத தெரியாதா அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம், 23-24. மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் உடையது என்று கூறிய குழு. மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கூறிய குழு எந்த குழு? ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஜேவிபி குழு. ஜேவிபி குழு தான் என்ன பண்ணுவான், என்னப்பா நீங்கள் மொழியானது வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிரும்பா எல்லாத்தையும் தேவையில்லாதது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அச்சுறுத்தலாக உருவாகக்கூடும், மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலும் உடையுதுப்பா வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேவிபி கமிட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன், 24 1947 June 14 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடக்கத்தில் பிரிவினையை மிக தீவிரமாக எதிர்த்த காங்கிரஸ் அது தவிர்க்க முடியாதாகிவிட்டதை ஏற்றுக்கொண்டது. நீங்களே ரீட் பண்ணிக்காங்க, ஆன்சர் போட்டுக்காங்க. பெரிய சென்டென்ஸுங்கிறதுனால நான் வாட்சா அது உங்களுக்கு புரியாது, நீங்கள் படித்து பார்த்தா தான் புரியும். நல்ல டைம் தரேன்.
ஓகே ஆப்ஷன் ஒன்று சரி ரெண்டு தவறு தான். ஏன்னா இந்த இடத்துல காங்கிரஸ் கிடையாது காந்தியடிகள் அப்படின்னு வரணும். காந்தியடிகள் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி வரும், காங்கிரஸ் வராது. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 115 அப்படிங்கிறதுல இருக்கும், நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சரிதான் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி. ஏன்னா மீரட்டில் தான் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம், இந்திய பிரிவினையின் கூடிய எல்லாமே மவுண்ட் பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். தொடக்கத்தில் பிரிவினையை மிக தீவிரமாக எதிர்த்த காந்தியடிகள் அதை தவிர்க்க முடியாதாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் வேணால் வரும், இந்த கொஸ்டின் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ரெட் கிளிப் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டை வகுக்க எடுத்துக்கொண்ட கால அளவு. ரொம்ப ஈஸிங்கிறீங்களா, 7 வாரம். ஸோ 7 வாரம் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான். ஸோ புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய் பாருங்கள், 7 வாரம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கவிதை மாதிரி இருக்கும், அந்த இவர் கவிதை எழுதியிருப்பார், அதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லுவாங்கன்னா 7 வாரம் எடுத்துக்கிட்டாரு, 7 வாரத்தில் வகுத்துட்டார் எல்லை அப்படின்னு வந்திருக்கோம். ஆனால் அந்த உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எல்லை ஆணையத்திற்கு அதாவது கணக்கெடுப்பின்படி அடையாளம் கண்டறி 1941 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த எல்லையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 5 வார கால அவகாசம் அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ அது 5 வார கால அவகாசம், இது 7 வாரம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு. ஆனால் 5 வார அவகாசத்தில் 4 வீக்லேயே வந்து அவர் சப்மிட் பண்ணிட்டார். அந்த 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அந்த எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அதை கணக்கிடுறதுக்கு தான் 5 வார கால அவகாசம் கொடுத்து 4 வாரத்தில் முடிச்சிருப்பார். ஆனால் இந்த கவிதை எழுதியிருப்பார் பாருங்க, WH ஆடனு, அந்த கவிதையில் தான் 7 வாரம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும், ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு பங்களாதேஷ் என மாறியது? டிசம்பர். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக பாருங்க, ஒரு பொறுத்துக. ரெட் கிளிப் வருகை, லாகூர் மாநாடு, மவுண்ட் பேட்டன் திட்டம், அதிகார மாற்றம். ஸோ பொறுத்திருங்க. நீங்களே பொறுத்திருங்க. இது ஒரு கரெக்டான க்வெஸ்சன், சூப்பர் க்வெஸ்சன். சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. என்னது சி? சி தான் ஆப்ஷன். ஏன்னா ரெட் கிளிப் வருகை வந்து July 8, 1947 தான் வந்தார். அது ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சனும் கூட. அடுத்து லாகூர் மாநாடுன்னு எடுத்துக்கிட்டால் 40 மார்ச் மாதம், மவுண்ட் பேட்டன் திட்டம்னா June 3 தான், அதிகார மாற்றம் அப்படிங்கிறது August 15 நடந்துச்சு, ரைட்டாங்க, ரைட். தவறானதை கான், மூவர் ஆணையம் 1948 December 10 அறிக்கையை சமர்ப்பித்தது, ஜேவிபி குழு தனது அறிக்கையை 1949 April 1 சமர்ப்பித்தது, பசல் அலி குழு தனது அறிக்கையை 1955 அக்டோபரில் சமர்ப்பித்தது, மேற்கண்ட எதுவும் இல்லை. இதில் எது தவறு? இந்த கேள்வி மூலமாக ஒரு 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த டேட்டு வந்து கரெக்டாக இருந்தால் தான் இது இருக்கணும். தவறானதை கான், நல்லா பாருங்க இதில் எது தவறு. தவறு இல்லைன்னா தவறுனு போடுங்க, தவறுனா தவறுனு போடுங்க. ஓகே ஆன்சர் பார்த்துருவோம், மேற்கொண்ட எதுவும் இல்லை. ஏன்னா மூவர் ஆணையம் அப்படிங்கிறது 1948 தான் முன்னாடி ஃபஸ்ட்டு December 10 தான் கொடுத்தாங்க. அந்த மனித உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாள் முக்கியமான நாள், ஐநா சபையோட மனித உரிமை தினம், அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மூவர் தினம் மூவர் ஆணையம் சப்மிட் பண்ணாங்க. ஜேவிபி கமிட்டிங்கிறவங்க, அது ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு மக்களுக்கு, அதனால் April 1 சப்மிட் பண்ணாங்க.
பசலி கமிட்டி 55 சப்மிட் பண்ணாங்க. அந்த பாண்டுகுமார் நடந்துச்சுல அந்த டயத்தில் தான் பசலியோட குழுவோட தனது அறிக்கை. ஏன்னா இவங்க அக்டோபரில் சப்மிட் பண்ணால தான் 1956 நம்ம மொழிவாரி மாநிலத்தை பிரித்தோம். புரியுது அவங்களுக்கு? ஸோ அதனால் வந்து 55 அக்டோபர் தான். ஸோ ஏப்ரல் 1 ஏமாந்தோம், அக்டோபரில் கரெக்டாக சப்மிட் பண்ணாங்க, இது பண்ணாங்க. இது மனித உரிமை, இந்த கொஸ்டின் வந்து மைண்ட் செட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ தவறானது எதுவும் இல்லை, மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறதான். ஸோ அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் மற்றும் வங்காளம் ஆகிய இரண்டு எல்லை ஆணையங்களுக்கும் ரெட் கிளிப் தலைமை பொறுப்பு வைத்தார். இந்த ஆணையத்தில் முஸ்லீம் அல்ல மற்றும் இந்து சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு நீதியரசர்கள் இணைந்து பணியாற்றினர். பஞ்சாப் வங்காளம் பிரிக்கிறதுக்கு தான் ரெட் கிளிப் இருந்தாங்க. அந்த ஆணையத்தில் ரெண்டு பேர், ரெண்டு நீதியரசர்கள் இணைந்து பணியாற்றினர், முஸ்லீம் மற்றும் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவங்க ரெண்டு நீதியரசர்கள். ஓகே, ஆன்சர் பார்த்து யோசிச்சடிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இந்து சமூகத்தை சேர்ந்த தலா இரண்டு நீதிபதிகள், நீதியரசர்கள்னா இப்போ இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், ரெண்டு பேர் இல்லை, இங்கே ரெண்டு பேர், இங்கே ரெண்டு பேர். அப்போ தலா இரண்டு, மொத்தம் ரெண்டு பேர், மொத்தமே ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே 2+2 4 பேர் வரணும். புரியுதா உங்களுக்கு? தலா இரண்டு நீதியரசர்கள் சேர்ந்த, இது ஒன்று இது ஒன்று சேர்ந்த இதில் தலா இரண்டு, அப்போ மொத்தம் 4 பேர் வந்திருக்கணும், ரைட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரிதான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, ரைட்டாங்க? ரைட். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், கால வரிசைப்படுத்துக. சீன மக்கள் குடியரசு, சீனாவுடன் இந்திய போர், அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம், பஞ்சசீல கொள்கை. மொத்தம் 4 இருக்குது, அதை காலை வரிசைப்படுத்துக, காலை வரிசைப்படுத்துக. இயர் தெரிஞ்சிருந்தால் டக்கு டக்குன்னு பொருத்திடலாம். பீத ஆன்சர், ஏன்னா உங்களுக்கு வந்து சீன மக்கள் குடியரசுன்னா 1950 வரும், ரைட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் அப்படின்னு வரும்போது தான் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், 46 கிட்டே வரும். சீனாவுடன் இந்தியா போர்னால் 62 வந்துடும், பஞ்சசீல கொள்கை 54 கிட்டே வந்துடும். அப்படிங்கிற போது உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரும், இந்த சீன இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 50 வரும், அதுக்கப்புறம் பஞ்சசீல கொள்கை வரும், அப்புறம் சீனோட இந்திய போர், இந்திய போர் தான் 62 கடைசியாக வரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். ஸோ இன்றைக்கான மதிப்பெண்ணை வந்து, என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, மொத்தம் ஒரு 30 க்வெஸ்சன் கேட்டிருக்கு இன்றைக்கி. ஸோ நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, 30க்கு இன்றைக்கி எவ்வளோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நல்லா படிங்க, கான்ஃபிடண்டாக படிங்க, எக்ஸாம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த விதத்துலேயும் மனசை தளரவிடாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யூனிக்னஸாக செய்யுங்க, எல்லாரையும் விட வித்தியாசமாக படிங்க. எல்லார் மாதிரி ஒரே மாதிரி படிக்காதீங்க. எல்லோரும் நோட்ஸ் சாதாரணமாக எடுத்தால் நீங்கள் ரெட் கலரில் அழகாக, ரெட் கலரில் கலர் கலராக புத்தகத்தை அழகுபடுத்தணும்னு சொல்லுவாங்கள்ல, கலர் கலராக, ரெட் கலரு, பிளாக் கலரு, க்ரீன் கலர், இந்த மாதிரி பேனாக வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் அண்டர்லைன் பண்ணும்போது சும்மா அந்த ப்ளூ கலர் லெட்டு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நான் என்றைக்குமே அதை சொல்கிறதான், ப்ளூ கலர் லெட்டு என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு, எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ப்ளூ கலர் லெட்டு சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன். காலேஜுக்கு போகும்போது நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி பழகிட்டேன், அதனால் கூட. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு, பிளாக்கு, அந்த க்ரீனு, அதுலேயே அண்டர்லைன் பண்ணுங்கள், ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஹைலைட்ரு இந்த மாதிரிலாம் வச்சு கூட அண்டர்லைன் பண்ணலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நல்லா படிங்க, கான்ஃபிடண்ட்டாக படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். மோர் தென் யூனிக்னஸ்ஸாக படிங்க, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட்டாக போடுங்க. நாளைக்கான லெசன் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நாளைக்கு டெல்லி சுல்தான் தான் நினைக்கிறேன், +1 புக்கு. நாளைக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ.